மகாவிஷ்ணுவுடன் சிறப்பு தியானம். மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்றே முன்பதிவு செய்யவும். 1 கோடிக்கும் மேலான மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களை கொண்ட அன்புள்ள கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. டவுன்லோட் கிரியாஸ் ஆப் நவ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இன்னும் அதிமுகவுக்குள்ள பல முன்னாள் அமைச்சர்கள், பாஜக கூட்டணி தேவை. தங்களை பாதுகாத்துக் கொள்ள அவர்கள் அந்த அவர்களது வழக்குகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள தேவை. வற்புறுத்தல், அழுத்தம் தொடர்ந்து கொண்டுதான் வந்து இருக்கு. பிரதம அமைச்சருடைய பேச்சும் அண்ணாமலை தெரியாம பேசிட்டாருப்பா, ஜெயலலிதா அம்மாவை பற்றி அண்ணாவை பற்றி அவர் பேசியது தவறு என்பதை உணர்த்துகிற விதமாக பிரதமருடைய பேச்சும் எம்ஜிஆரை புகழ்ந்து ஜெயலலிதா அம்மாவை புகழ்ந்து அந்த உரை நிகழ்த்தப்பட்டதும் ஒரு சமாதான புறா, சமாதான தூதுக்கு உண்டான அடையாளங்களாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. வருகிற 4ஆம் தேதி பிரதமர் மீண்டும் தமிழகம் வருகிற பொழுது பாருங்க என்றுதான் வந்து சொல்றாங்க. அதிமுக கூட்டணி இல்லை என்கிற நிலை வந்தால் மட்டும் வேற வழி இல்லாம ஓபிஎஸ்ஐயும் தினகரனையும் பாஜக கூட்டணிக்குள்ள சேர்த்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாங்க. அதனாலதான் நேற்றைய நிகழ்வுல தினகரனும் ஓபிஎஸ்ஸும் தவிர்க்கப்பட்டிருக்கிறார்கள். எஸ்பி வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள் வந்து பாஜகல சேருவாங்க அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல வந்து செய்திகளா பரவிச்சு. நேற்று எஸ்பி வேலுமணி அதுக்கான ஒரு பதிலையே வந்து கொடுத்துட்டார். ஒரு 3-4% இருக்கக்கூடிய கட்சிக்கு நாங்கெல்லாம் எப்படி போவோம்? நெருப்பு இல்லாமல் புகையாது. பாஜகவை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் அதிமுகவினுடைய முன்னாள் எம்பி எம்எல்ஏக்கெல்லாம் வலை வீசுறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் அதிகமா வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு எதுவும் வலையெல்லாம் வீசலையா பாஜகவில் சேரணும்னு சொல்லி? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சி பழனிசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. நீண்ட நாள் கழித்து ஐபிசி தமிழ்ல ஒரு நேர்காணல், ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். அரசியல் பரபரப்பு, நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வர்றதுனால ஒரு உச்சகட்டத்தையே அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் வந்து பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகி அதில் வந்து பயணித்து வந்துட்டு இருக்காங்க. அதிமுகவிலிருந்து பாஜக கூட்டணி இல்லை அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. நீங்கள் தற்போதைய அரசியல் நிலவரத்தை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக அதிமுகவினுடைய இந்த பொலிட்டிக்கல் கால்குலேஷன், எடப்பாடியினுடைய அந்த பொலிட்டிக்கல் கால்குலேஷனை எப்படி அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கீங்க? இன்னும் அதிமுகவுக்குள்ள பல முன்னாள் அமைச்சர்கள், பாஜக கூட்டணி தேவை. தங்களை பாதுகாத்து கொள்ள அவர்கள் அந்த அவர்களது வழக்குகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள தேவை என்று வற்புறுத்தல், அழுத்தம் தொடர்ந்து கொண்டுதான் வந்து இருக்கு. நேற்றைய பிரதம அமைச்சருடைய பேச்சும் அண்ணாமலை தெரியாம பேசிட்டாருப்பா, ஜெயலலிதா அம்மாவை பற்றி அண்ணாவை பற்றி அவர் பேசியது தவறு என்பதை உணர்த்துகிற விதமாக பிரதமருடைய பேச்சும் எம்ஜிஆரை புகழ்ந்து ஜெயலலிதா அம்மாவை புகழ்ந்து அந்த உரை நிகழ்த்தப்பட்டதும் ஒரு சமாதான புறா, தூது, சமாதான தூதுக்கு உண்டான அடையாளங்களாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனால் அடிமட்ட அதிமுக தொண்டர் அந்த பாஜக கூட்டணி தேவையில்லை, பாஜகவையும் எதிர்த்து திமுகவையும் எதிர்த்து நாம் களத்தில் வெற்றி கொள்ள வேண்டும் என்றுதான் வந்து நினைக்கிறாங்க. ஆனால் அந்த துணிவு இன்றைக்கு தலைமை பொறுப்பில் இருக்கிற முன்னணியினராக இருக்கிற இந்த முன்னாள் அமைச்சர்களிடத்துல இருக்கிறதா என்றுதான் நம்ம வந்து பார்க்கணும். அதான் நீங்க ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்றீங்க. ஒண்ணு, இப்ப அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் வந்து ஒரு சில பேர் வந்து பாஜக கூட்டணி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒண்ணு. அதே மாதிரி நேத்து மோடி அவர்கள் வந்து சமாதான புறாவை வந்து விட்டுருக்கார், அந்த புறாவை இவங்க ஏற்கிறாங்களா இல்லையாங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல தான் தெரிய வரும். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் தெளிவா இருக்கிற மாதிரி தெரியிருக்கு. மற்ற முன்னாள் அமைச்சர்களோ அல்லது மோடி அவர்களோ வந்து அதிமுக வேணும் அல்லது பாஜக வேணும்னு சொல்லி பேசுவதை நம்ம பார்க்க முடியுது. ஆனா எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரிலாம் எதுவுமே ஒரு தலைமை பண்புக்கு அவர் வந்துட்டாரா அப்படிங்கிற பார்வையும் இந்த இடத்துல பைக்க வேண்டியது இருக்கு. ஆனா ஒரு தரப்புல இன்னும் சொல்லப்படுவது, வருகிற 4ஆம் தேதி பிரதமர் மீண்டும் தமிழகம் வருகிற பொழுது பாருங்க என்றுதான் வந்து சொல்றாங்க. அப்ப அதற்கான அது வந்து இன்னும் புல் ஸ்டாப் இல்ல, சில இடத்துல டாட்டட் லைனா இருக்குது, சில கமாவா தான் இருக்கு என்றுதான் சொல்றாங்க. ரெண்டு, இந்த முன்னாள் அமைச்சர்கள் கூட அரசியல் ரீதியாக நமக்கு அது பலம் சேர்க்கும் என்று அந்த அழுத்தத்தை தரல, அவர்களை பாதுகாத்துக் கொள்ள அது அவசியம் என்று நினைக்கிறாங்க. இதுக்கு நீங்க இன்னொரு விஷயத்த கூட இதுக்கு ஒரு கம்பேரிட்டிவா பார்க்கலாம்.
ஏன் ஓபிஎஸ்சியும் தினகரனையும் இவர்கள் பாஜகவுடைய அந்த நிகழ்வுக்கு, நேற்றைய நிகழ்வுக்கு, இன்றைய நிகழ்வுக்கு அழைக்கிறார்? ஓபிஎஸ் வந்து பிரதமர் மோடியை பிரதம அமைச்சராக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டாரு, பாஜக கூட்டணியில் பயணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்படி இருந்தும் ஏன் அழைக்கப்படவில்லை? அப்ப அவர்கள் இன்னும் இயங்குவது அதிமுக கூட்டணிக்காக. அதனாலதான் ஒருவேளை அதிமுக கூட்டணி இல்லை என்கிற நிலை வந்தால் மட்டும் வேற வழி இல்லாம ஓபிஎஸ்ஐயும் தினகரனையும் பாஜக கூட்டணிக்குள்ள சேர்த்து கொள்ளலாம் என்று நினைக்கிறாங்க. அதனாலதான் நேற்றைய நிகழ்வுல தினகரனும் ஓபிஎஸ்ஸும் தவிர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் நம்ம இதுல வந்து பார்க்கணும். சட்ட ரீதியா பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கிற வளர்மதி முன்னாள் அமைச்சரது வழக்குக்கு உச்ச நீதிமன்றத்துல நல்ல வழக்கறிஞர்களை வைத்து அந்த சட்ட நுணுக்கங்கள் தெரிந்த எடப்பாடி பழனிசாமி அந்த வழக்குக்கு ஸ்டே வாங்கிடுறாரு. அந்த ரிவ்யூக்கு தங்கம் தென்னரசு, KKSSR, OPS இவர்கள் வழக்கு வந்து அநேகமா மார்ச் மாசம் இவர்களுக்கு எதிரான தீர்ப்புகள் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதுல இருந்து அரசியல் விளைவுகளை நீங்க புரிஞ்சுக்கலாம். அதான் இப்போ ஓபிஎஸ்ஸும் டிடிவி தினகரனும் வந்து கிட்டத்தட்ட பிரதமர் வேட்பாளராக மோடியை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராயிட்டாங்க. இருந்தாலுமே வந்து நேற்றைய நிகழ்ச்சி, இன்றைய நிகழ்ச்சி எல்லாமே வந்து அவங்க பங்கேற்கல அப்படிங்கிற கருத்தை வந்து தெரிவிக்கிறீங்க. அதே மாதிரி அண்மையில வந்து எஸ்பி வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள் வந்து பாஜகவில் சேருவாங்க அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களில் வந்து செய்திகளாக பரவிச்சு. நேற்று எஸ்பி வேலுமணி அதுக்கான ஒரு பதிலையே வந்து கொடுத்துட்டார். ஒரு 3%, 4% இருக்கக்கூடிய கட்சிக்கு நாங்கள்லாம் எப்படி போவோம், கொஞ்சமாவது கொஞ்சம் யதார்த்தமா பேசுங்க, சோசியல் மீடியால வரக்கூடிய செய்திகள், யூடியூப்ல வர செய்திகள்லாம் வச்சுட்டு நீங்க வந்து பேசிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற கருத்தை வந்து எஸ்பி வேலுமணி நேற்று பேசியிருக்காரு. நெருப்பு இல்லாமல் புகையாது, இது பழமொழி நான் சொன்னது. அடுத்து வேலுமணி எப்ப சொன்னார் அதைய? எடப்பாடி பழனிசாமியை சேலத்தில் சந்தித்து நீண்ட நெடிய ஆலோசனைக்கு பிறகு சொன்னார். என்ன ஆலோசிக்கப்பட்டது? அப்ப இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ராஜதந்திரங்களில் ஒன்றாக இருக்கலாம். நான் அதையே கூட இன்னொரு படி மேல போய் பார்க்கிறேன். ஒருவேளை அதிமுக கூட்டணியே நம்ம அமைத்து விடலாம் என்பதால பலர் முக்கியஸ்தர்கள் பாஜக சேருவது தள்ளப்பட்டதா தவிர்க்கப்பட்டதான்னு கூட நம்ம எடுத்துக்கலாம்ல. நீங்க அண்ணாமலை வந்து உறுதியாக சில முக்கியஸ்தர்கள் சேருகிறார் என்று தானே அறிவிச்சாரு. அதுக்குண்டான பிரஸ் மீட் எல்லாம் வச்சாங்கல்ல. ஒரு மத்திய அமைச்சராக இருக்கிற திரு எல் முருகன் வந்திருந்தார் இல்லையா? அப்ப எல்லா ஏற்பாடுகளும் நடந்தது. ஏன் அது தள்ளி வைக்கப்பட்டது, தவிர்க்கப்பட்டது? சேருகிறவர்கள் தவிர்த்தார்களா, இல்ல வேற கூட்டணியை அமைத்து விடலாம் அல்லது அதை பார்த்து விட்டு சேர்த்துக் கொள்ளலாம் என்று அது தவிர்க்கப்பட்டதா? இல்ல அதுக்கு அவர்களுக்கு தானே தெரியும். இல்ல அந்த இடத்துல எல் முருகன் வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு, அந்த விளக்கத்தை நீங்களும் பார்த்திருப்பீங்களா? அதாவது தற்போதைய சூழல்ல மோடி வர்றதுனால அந்த நிகழ்ச்சியை வந்து தள்ளி வச்சிருக்கோம், நிகழ்ச்சி இன்னைக்கு ரத்து, கூடிய விரைவில் அது நடக்கும் அப்படிங்கிற கருத்தை வந்து மத்திய அமைச்சர் எல் முருகன் வந்து பத்திரிகையாளரோட அந்த சண்டை போட்டு வரக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்த்தோமே. இந்த விளக்கு என்ன விளக்கம் எல்லாம் வந்து யார் ஏத்துப்பாங்க? அப்ப அதுக்கு முன்னால இவங்க என்ன அன்கான்சியஸா இருந்தாங்களா? மோடி வர்றது எத்தனை நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியும்? இந்த அறிவிப்பு இவர்கள் வெளியிட்டதே மோடி வருகிறார் என்று தானே வெளியிட்டாங்க, அதற்கு பிறகு தானே வெளியிட்டாங்க. அண்ணாமலை சொன்னா அன்னைக்கு தெரியாதா? அன்னைக்கு தெரியாதா மோடி வருகிறார் இந்த டைட்டில் இது சேர்த்தம்? அது எப்படி வந்து சேர்த்துக் கொள்ளுகிற அந்த நிகழ்வு நடக்கிறது என்று அந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் முருகன் வந்து அதுல யாரு வரல என்பதற்கு பிறகுதான் இந்த ஞானவதைய வந்ததா? இதெல்லாம் வந்து இது இதெல்லாம் ஆஃப்டர் தாட் அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால இந்த விளக்கெண்ண விளக்கத்தை எல்லாம் வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. ரெண்டு பாஜக எம்எல்ஏக்கள் வந்து அதிமுகல சேர போறாங்க அப்படிங்கிற கருத்தை அம்மன் அர்ஜுனன் வந்து செய்திகளா வந்து வெளியிட்டார். பட் இது வரைக்கும் யாரும் வந்து போன மாதிரி தெரியல. இது எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலைக்கு தான் காமெடி பண்ண தெரியுமா என்ன? அம்மன் அர்ஜுனனுக்கு காமெடி பண்ண தெரியும்னு காமிச்சிருக்கிறார், அவ்வளவுதானே. இல்ல அந்த மாதிரி ஒரு செய்தி, ஒரு மீம்ஸ், ஒரு ஒரு கலாய்க்கிறதுக்காக ஒரு செய்தியா உருவாக்கப்பட்டது அப்படி புரிஞ்சுக்கலாம். அது அந்த நிகழ்வுங்கிறது அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். இல்ல உண்மையில சொன்னா இவங்க ரெண்டு பேரை தூக்கினா அப்புறம் அவங்க ரெண்டு பேரை தூக்கி காட்டுகள்தான் நமக்கு அதனுடைய உண்மைத்தன்மை தெரிய வரும். இல்ல இப்ப கொங்கு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி கள சூழல் இருக்கிறத நீங்க பாக்குறீங்க? ஏன்னா நீங்க தொடர்ந்து எம்ஜிஆர் தொண்டர்கள், அதே மாதிரி ஜெயலலிதா தொண்டர்களோட தொடர்ந்து இன்டராக்டிவ் பண்ணிட்டே இருக்கிறீங்க. நாடாளுமன்ற தேர்தல் வருது, அடிக்கடி வந்து எடப்பாடி பழனிசாமி சேலத்திலையும் எடப்பாடியிலையும் வந்து பொதுக்கூட்டங்களை போட்டு கூட்டத்தை போட்டு பேசிட்டு இருக்காரு. எப்படி இருக்கு அங்க அரசியல் களம்? அதிமுகவினுடைய தொண்டர்கள் மனநிலை கொங்கு வட்டாரத்துல எப்படி இருக்கு? ஒன்றுபட்ட அதிமுக தேவை, பாஜக இல்லாத கூட்டணி தேவை. இது வந்து அடிப்படையில
எல்லோரும் எதிர்பார்க்கிற ஒன்று. அப்ப ஒன்றுபட்ட அதிமுக தேவைன்னா ஓபிஎஸ் மிக பலம் வாய்ந்தவரா, தினகரன் வாக்கு வங்கி உடையவரா, சசிகலா செல்வாக்கு உடையவரான்னா இல்ல. என்னன்னா அந்த பப்ளிக் பர்செப்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, வெளி பார்வைக்கு ஒருவர் பலகீனமானவரோ பலமானவரோ, வெளி பார்வைக்கு அம்மா அவர்கள் காலத்தில் இருந்த இவர்கள் எல்லோரும் உள்ளுக்குள் மனமாச்சரியங்கள் இல்லாம சண்டை இல்லாம ஒருங்கிணைந்து பயணித்தால் அதிமுக என்கிற பேரியக்கம் ஆதரிக்கலாம், அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதே மாதிரி தொண்டர்கள் மத்தியில என்ன, நான் பெருசா நீ பெருசா என்று பதவி சண்டை போட வேண்டாம், ஒருங்கிணைந்து ஒன்றாக பயணிக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு கருத்து, அந்த பப்ளிக் பர்செப்ஷன் அதிகமாக இருக்கு. அடுத்து எடப்பாடி பழனிசாமி சிறந்த சேலம் மாவட்ட செயலாளராக பயணித்துக் கொண்டிருக்கிறார். தமிழகம் தழுவிய அதிமுக கட்சி தலைவராக அவர் இன்னும் பரிணமிக்கல. வடக்கு மண்டலத்துக்கு பாஜக பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்து இருக்கிறார். தென் மாவட்டங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிக அக்கறை செலுத்தாமல் இருக்கிறார். தமிழகம் தழுவிய தலைவர்களாக இருந்தவர்கள் தான் முதலமைச்சர்களாக உருவாகியிருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு எப்படி வடக்கு மாவட்டங்கள்ல ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியோ, அது போல மேற்கு மண்டலத்துல எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கு மிக்கவராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள அவர் முயற்சிக்கிறார். நம்ம அம்மா அவர்கள் காலத்தை போல தனித்து நின்று 234 தொகுதிகளையும் போட்டியிட்டு ஆட்சி அமைத்த கட்சி, 40 போட்டியிட்டு 38 தொகுதிகளை வென்ற கட்சி, அது போன்ற ஒரு வலிமையான ஒரு அதிமுகவை தான் அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்க்கிறாங்க. தொண்டர்கள் இரட்டலைக்காக வாக்களிக்கிறாங்க, அதிமுக கட்சிக்காக அதுல பயணிக்கிறாங்க, எம்ஜிஆருக்காக ஜெயலலிதாவுக்காக இந்த இயக்கத்தில் பயணிக்கிறார்கள், எடப்பாடி பழனிசாமிக்காக யாரும் இல்லை. அதான் இப்போ நீங்க பேசும்போது சொன்னீங்க இல்லையா, இப்ப இது பாஜகவோட நம்ம கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதிமுக தொண்டர்கள் நினைச்சிருக்காங்க, அதுதான் அவங்களோட எண்ணோட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா நேத்து பிரதமர் மோடி எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ரொம்ப புகழ்ந்து பேசினார். அப்போ இது வந்து எம்ஜிஆர் தொண்டர்களையும் ஜெயலலிதா தொண்டர்களையும் தன் வசம் வந்து இழுப்பதற்காக இதை பண்ணாரா, இல்ல வந்து கூட்டணி கணக்குக்காக அதிமுகவோட நம்ம டிராவல் பண்ணணும் அப்படிங்கறக்காக இந்த கருத்தை எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? நேற்று மாலையில இருந்து எனக்கு நிறைய அதிமுக தொண்டர்கள் தொலைபேசியில தொடர்பு கொண்டாங்க. அவங்க சொன்ன கருத்தெல்லாம் அண்ணே நீங்க 2018 இருந்து வலியுறுத்தினது இன்றைக்குத்தான் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களுக்கு புரியும். அதிமுகவை அதனுடைய வாக்கு வங்கியை தொண்டர் பலத்தை கபலீகரம் செய்வதற்கு பாஜக முயற்சிக்கிறது. நாம் எம்ஜிஆர் வழியில் அம்மா வழியில் அதிமுகவை வழிநடத்த வேண்டும், நம்முடைய தனித்தன்மையை பாதுகாக்க வேண்டும் என்று நீங்கள் வலியுறுத்தியது ஏன்? இதை 6-7 ஆண்டுகளுக்கு முன்பே நான் உணர்த்தி இருக்கிறேன், அதுதான் சரி. ஆனால் இவங்க இன்னும் அந்த குழப்பத்துல இருக்கிறாங்க. வலிமையாக நம்ம பாஜகவை எதிர்த்து நிற்க வேண்டும். அப்ப மோடி பேசினவருடைய அர்த்தம் அவர் அதிமுகவை அரவணைத்து அழிக்க நினைக்கிறார். அரவணைத்து அழிக்க ஒருத்தர் கெடுக்கிறதுக்கு ரெண்டு விதம் இருக்கு, எதிராக இருந்து அழிப்பது, உறவாடி கெடுப்பது. பாஜக தற்பொழுது நினைப்பது என்பது உறவாடி கெடுக்க நினைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி பாஜக வேண்டான்னு நினைக்கிறது நான் சொல்வதை போல சித்தாந்தம் அரசியல் எதிர்காலம் அல்ல. அவர் அண்ணாமலைக்கு அவருக்கு இருக்கிற பர்சனாலிட்டி கிளாஷ், நான் பெரியவனா நீ பெரியவனா என்கிற அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கட்டுப்படுபவராக இல்லை. அந்த பர்சனாலிட்டி கிளாஸ் நான் சொல்றது வந்து அரசியல் சித்தாந்தம். ஓகே, இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா அரவணைத்து அதிமுகவை அழிக்க பாக்குறாங்க பாஜகவுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி அது இருக்குன்னு சொல்லி. ஆனா ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் பிரதமர் மோடியை வந்து புகழ்றாங்கன்னா அது என்னவா இருக்கு? இப்ப ஓபிஎஸ் அவர்கள் தன் அதிமுக ஆளாவே வந்து தானே பேசிட்டு இருக்காரு. சுயநலம், அம்மா மறைந்த உடனேயே எடப்பாடி பழனிசாமியை தான் முதலமைச்சராக சசிகலா முயற்சி செய்தார். ஆனால் அன்றைக்கு வெங்கையா நாயுடு மூலமாக பாஜக தலையிட்டு ஓபிஎஸ்ஐ முதலமைச்சராக்குவதற்கு உறுதுணையாக இருந்தார்கள். ஒன்று, அடுத்து சசிகலா முதலமைச்சராகிற முயற்சியில ஓபிஎஸ்ஐ முன்னிறுத்தி அந்த தர்ம யுத்தத்தை சசிகலா வீழ்த்துவதற்கு ஓபிஎஸ்ஐ அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அடுத்து ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமியோடு இணைத்து இந்த அரசாங்கம் 4 காலத்தில் அவர் துணை முதல்வராக பயணிப்பதற்கும் ஒருங்கிணைப்பாளராக பயணிப்பதற்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்தார்கள். எடப்பாடி பழனிசாமியின் இடத்துல இருக்கிற பணபலம்,
அந்த அசுர பலங்களை எதிர்கொள்வதற்கு அவர் பாஜகவின் தயவை நாடி இருக்கிறார். அவர் ரட்டளையை, நான் ரட்டளையில போட்டி போடுவேன்னு ஓபிஎஸ் சொல்றாரு. எதை வச்சு சொல்றாரு? பாஜக இவரை முன்னிறுத்தி இவர் அதிமுக தலைமைக்கு வர வேண்டும் என்று ஒத்துழைப்பார்கள், உதவி செய்வார்கள் எதிர்பார்க்கிற அந்த சுயநலம் மட்டும்தான் ஓபிஎஸ் இடத்துல இருக்கு. ஏன் இதே ஓபிஎஸ் இதற்கு முன்பு தர்மி யுத்தத்தின் போது நாங்கெல்லாம் ஆதரிச்சோம், ஆதரிச்சோம், ஏன் இன்றைக்கு வந்து எதிர்க்கிறோம்? அன்றைக்கு சசிகலாவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரு பொதுநலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஓபிஎஸ் தன்னை பாதுகாத்துக் கொள்ள தன் மகனை மத்தியில் அமைச்சராக வேண்டும் என்பதற்கான சுயநலம் இருக்கிறது. இதே நிலைப்பாடுதான் தினகரனுக்கும், சசிகலா குடும்பத்தின் பிடியில் இந்த இயக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற சுயநலமும், தினகரன் அதிமுகவின் தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும் என்கிற சுயநலம் தான் இருக்கு. இப்ப நான் பேசுறது வந்து எனக்கு என்ன பதவி வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இல்ல. எம்ஜிஆரால் நாம் அரசியல்ல அறிமுகப்படுத்தப்பட்டோம், எம்ஜிஆரோடு பயணித்தோம், நம் வாழ்நாள் முழுக்க அவர் கண்ட இந்த இயக்கத்தை வலிமையாக வழிநடத்தி செல்வதற்கு நம்மால் ஆன பணிகளை செய்வோம் என்பதுதான். அதான் ரொம்ப அருமையா சொல்லிருக்கீங்க. அதே மாதிரி சார், இப்போ அண்மையில ஒரு கருத்து கணிப்பு ஒண்ணு வெளியாச்சு, புதிய தலைமுறையினுடைய அந்த கருத்து கணிப்பு. அந்த கருத்து கணிப்புல வந்து பாஜக தான் வந்து அதிகமாக ஓட்டு சதவீதம் பெறப்போகுது, அதே விட கம்மியா வந்து அதிமுக பெறப்போகுது அப்படிங்கிற ஒரு சர்வே வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது பாஜக வளர்ந்துட்டு வருது அப்படிங்கிற ஒரு பார்வையும் கொஞ்ச நாளா வச்சுட்டு இருந்தது. பட் அதிமுகவோட பாஜக வளர்ந்துருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டாவை வந்து சர்வே மூலயமா வைக்கிறாங்க. நீங்க அந்த அளவுக்கு அதிமுக தேய்ந்து வருகிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்திய அரசாங்க கையில் இருந்தா மோடி அமெரிக்க பிரசிடென்ட்டுக்கு தகுதியானவர், ரஷ்யன் அதிபரை விட வலிமையானவர், சைனாவில் இருக்கிற அந்த அதிபரை விட மிக சிறந்தவர், இதெல்லாம் பலம் மோடியானது, மோடியினுடையது அல்ல, இந்திய அரசாங்கத்தினுடையது. இந்திய அரசாங்கத்தை கையில வச்சுக்கிட்டு ஒரு கருத்து கணிப்புல அவர்களுக்கு அதிக வாக்குகளை பெற்று விடுவது என்ன பெரிய விஷயமா என்ன? இது புதிய தலைமுறை தான் வெளியிட்டாங்க. ஆனால் இந்த கருத்து கணிப்பை நடத்தியவர்கள் ஒரு ஏஜென்சி தானே. கருத்து கணிப்பை நடத்த நீங்க எங்கிட்ட கேக்குறீங்க, கருத்து என்னுடைய தானே, உங்களை தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லையா? அப்ப அந்த கருத்து கணிப்பை நடத்தியவர்கள் யார்? அது ஏதோ வேற ஒரு ஏஜென்சி தானே நடத்தினாங்க அந்த கருத்து கணிப்பை. இல்ல, அதுல நீங்க வந்து இப்போ அதிமுகவோட பாஜக ஓட்டு சதவீதத்துல அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, நம்ம அந்த நம்பர்ஸ் விட்டுருவோம், அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அல்லது வந்து அதிமுகவுக்கு இணையா பாஜக ஓட்டு சதவீதம் பெறும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இப்போ திரும்ப ஜி கே வாசன், ஏசி சண்முகம், ஐஜே கே பாரிவேந்தர் போன்றவர்கள்லாம் சேர்ந்துருக்குறாங்க. அப்படிங்கும் போது பாஜகவில் இப்போ ஒரு நாலஞ்சு கட்சிகள் வந்து கூட்டணி சேர்ந்துட்டாங்க, அதிமுகவில் இது வரைக்கும் யாருமே உறுதி செய்யப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு. எஸ்டிபிஐ கட்சியை தவிர வேற யாரும் அதிகாரப்பூர்வமாக வந்து இன்னும் கூட்டணியில் யார் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தெரியாத சூழல் தானே இருக்கு. பாஜகவுடைய வாக்கு வங்கி 5-8%. ஏன்னா அவங்க எப்பவுமே நோட்டாவுக்கு சமமானவர்கள், நோட்டாவுடன் போட்டியிடுபவர்கள் தான் சொல்லுவோம், அது ஒரு 5% இருக்கும். அடுத்து இப்ப அண்ணாமலை எகிரி எகிரி குதிக்கிறார் இல்லையா, நான் வளர்ந்துட்டேன், நான் வளர்ந்துட்டேன், நான் வளர்ந்துட்டேன். கடந்த இதுல உள்ளாட்சி தேர்தலில் கூட தனித்து போட்டியிட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கிற பொழுது அந்த 18% அல்ல, இது வெறும் 8% உட்படத்தான் இருக்கும். அடுத்து திரு வாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தத்தால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கிறார். அது பாஜக கோட்டாவுக்காக ராஜ்யசபா வாசனுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால வாசன் அந்த விசுவாசத்தை அங்க காட்டுறாரு. அப்ப இத தன்னுடைய தவறை எடப்பாடி பழனிசாமி உணர வேண்டும். அந்த இடத்துல ஒரு கட்சிக்காரனுக்கு அதிமுக காரனை கொடுத்துருக்கணும் இல்ல? அப்ப அவர் அந்த இடத்துல தன்னுடைய தவறை அவர் உணர வேண்டும். அடுத்து நீங்க சொல்ற எல்லோருமே வந்து அந்த இந்த கூட்டணிகள்லாம் பெரிய பலம் வாய்ந்த கூட்டணிகளாக இருக்காது. அதிமுக பாஜக, பாஜகவும் கூட பலமானது அல்ல. இன்றைக்கும் களத்துல வலிமையோடு இருக்கக்கூடியது அதிமுக தான். அதனுடைய வலிமை வெளிக்காட்டுவதற்கு, அதாவது இன்னும் சொல்ல போனா, அண்ணாமலை செய்கிற அந்த நேரேட்டிவ் பாலிடிக்ஸ், பர்செப்ஷன் பாலிடிக்ஸ், கூச்சம் இல்லாம சில விஷயங்களை எல்லாத்துக்குமே மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கூச்ச சுபாவம் இருக்கும், ஒரு சைனஸ் இருக்கும், ஐயா இது யாராவது நம்மளை ஏதாவது நினைச்சுப்பாங்க வேண்டாம் அப்படிங்கிற அந்த சைனஸ் இருக்கும். அண்ணாமலை அதை பத்தி எல்லாம் கவலையே படுறதே கிடையாது. அப்ப
இந்த அடுத்து அந்த தொலைக்காட்சிகள், மீடியா, இன்றைக்கு இருக்கிற சமூக வலைதளங்கள், இதையெல்லாம் வந்து கையாளுகிற அந்த தன்மை, இதெல்லாம் வந்து அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்ல. எல்லோரும் இணைந்து பயணிக்கிற போது வந்து அதையெல்லாம் வந்து நம்ம எல்லோருமாக சேர்ந்து ஒரு வலிமையான இயக்கமாக நாம், அதுதான் நான் முதல்ல சொன்ன அந்த பர்செப்ஷன் பாலிடிக்ஸ், நேரேட்டிவ் பாலிடிக்ஸ்ல வந்து இட் இஸ் லாக்கிங். ஓகே, நான் இறுதியா கேட்க விரும்புறது, இப்போ பாஜகவை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் அதிமுகவினுடைய முன்னாள் எம்பி எம்எல்ஏக்கெல்லாம் வலை வீசுறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் அதிகமா வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு எதுவும் வலையெல்லாம் வீசலையா பாஜகவில் சேரணும்னு சொல்லி? கே சி பழனிசாமி வந்து பாஜகவில் இணைய போறார் அப்படிங்கிற மாதிரி செய்தி எதுவும் நாங்கள் கேள்விப்படல. ஆனால் அண்மையில் டெல்லியில் நிறைய எம்பி எம்எல்ஏக்கெல்லாம் போய் சேர்ந்துட்டு வந்தாங்க. உங்களுக்கு எதுவும் அது மாதிரி வலையெல்லாம் எதுவும் வீசலையே? நான் அதுதான் உங்களுக்கு வேலுமணிக்கே சொன்னேன்ல, நெருப்பு இருக்கிற இடத்துல தான் புகை வரும். ஏட்ட யாரும் நெருப்பு போடலை, புகையும் வரல. சரி சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மகாவிஷ்ணுவுடன் சிறப்பு தியானம் மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்றே முன்பதிவு செய்யவும். 1 கோடிக்கும் மேலான மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களை கொண்ட அன்புள்ள கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. டவுன்லோட் கிரியாஸ் ஆப் நவ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.